Hi friends, welcome to my channel. This is Satya from Satya Vlogger. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பனானா சாக்லேட் கேக். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான கேக் தான் செஞ்சுருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளோர் அண்ட் பாம் சுகர் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி அவனில் செஞ்சேன், அதை வந்து உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் மூணு மீடியம் சைஸ்ட் பனானா எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பாம் சுகர் வந்து முக்கால் கப் எடுத்திருக்கேன். மூணு மீடியம் சைஸ் பனானாக்கு முக்கால் கப் பாம் சுகர் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு கால் கப் ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆயிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. மூணையும் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க அரைச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு வந்து ஊற்றிடலாம். உள்ள கம்ப்ளீட்டாக உள்ளே போட்டுருங்க. அப்புறமா ஒரு சீவர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம இந்த வீட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். வீட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 1/4 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ரேஷியோ கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து வடிகட்டிடுங்க, அதாவது ஃபில்டர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து கட்டி எதாவது இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து ஃபைனாக பவுடர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஃபி பவுடரும் கூட தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பால் ஆட் பண்ண போகிறோம். மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒட்டுக்க ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு அளவு தெரியாது, ஒருவேளை அது வந்துட்டு ரொம்ப லிக்விட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து மில்க் வந்து இன்னும் ஜாஸ்தி வேணும், ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா மில்க் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 2 கப் மில்க் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்து வரணும் அந்த பேட்டர் வந்து, கேக் பேட்டர் வந்து. அது வரைக்கும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து வீட் யூஸ் பண்ணி கேக் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. மைதா யூஸ் பண்ணுறத விட நீங்கள் கோதுமையில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் அதே மாதிரி பாம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அதை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது ஃபைனலி நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் உங்களுக்கு, ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மோல்டு எடுத்துக்கலாம். கேக் மோல்டு நீங்கள் எந்த மோல்டில் நீங்கள் வந்துட்டு கேக் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டு எடுத்துகிட்டு அதில் வந்து உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாக ஒரு இடம் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் வந்து கிரீஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ட்ரையான ஒரு வீட் ஃப்ளோர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதில் வந்து போர் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு, இல்லாட்டி அடியில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டர் கொடுங்க. பட்டர் இல்லை அப்படின்னா வந்து கீயும் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம்.
ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து அதில் போட்டுருங்க. உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது கேக் மோல்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் கரெக்டாக எந்த ரேஷியோக்கு நீங்கள் வந்து பேட்டர் ரெடி பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி போடணும். அந்த மோல்டு பார்த்தீங்கன்னா பாதி தான் ஃபில் ஆகிருக்கணும், மீதி பாதி வந்துட்டு ஃபில் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த கேக் வந்து ரெடி ஆக ஆக மேலே வரும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கேக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்த மாதிரி ஆகும், சரியாக வேகாது உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு, எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த கேக் பேட்டரை. நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் கேக் செய்கிறங்காட்டி நான் வந்து சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சாக்லேட்ஸ் இருக்குது, டைரி மில்க் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி சாக்லேட்ஸ் வேணுமோ அந்த சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு கிரேட்டர் வச்சு அதில் கிரேட் பண்ணிடலாம். டைரெக்டாக எல்லா பக்கமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிரேட் பண்ணிடுங்க. நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் கிரேட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக வராது. ஸோ டைரெக்டாக நீங்கள் கிரேட்டர் வச்சுட்டு அப்படியே கிரேட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லா பக்கமே நல்லாயிருக்கும், கையில் எதுவும் ஒட்டாது, அந்த சாக்லேட் பீஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஃபுல்லாக கிரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நட்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னா வந்து நட்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஆல்மண்ட், அந்த மாதிரி நட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ட்ரையாக அதை வந்துட்டு பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து அந்த பேட்டரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சாக்லேட் மேலேயே அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம், அப்படியும் பண்ணலாம். நான் நட்ஸ் ஆட் பண்ணல இன்றைக்கி, அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் வந்துட்டு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேக் பேட்டர் வந்து உள்ளே வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 230°C வந்து 15 minutes வந்து நான் ப்ரீஹீட் பண்ணுறேன் அவனை. நீங்கள் 230 வச்சுக்கலாம், 210 கூட வச்சுக்கலாம். 15 minutes வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர் 15 minutes நம்ம வந்துட்டு கேக் உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து கேக் வச்சதுக்கப்புறமா 180°க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. 180° வச்சுட்டு 45 minutes விட்டுருங்க. கேக் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கும், அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அதுக்கப்புறமா உள்ளே அமுந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கேக் ஸ்மெல் உங்களுக்கு வந்து அடிக்கும், அப்போ நீங்கள் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிரும் கீழே. ஸோ நீங்கள் வந்து 45 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு நைஃப் வச்சு அது உள்ளே வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். உங்கள்கிட்ட டூத் பிக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் நைஃப் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா குக் ஆகிருக்கு, இப்போ நாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துகிட்டு நம்ம வந்து கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். அதை வந்து கூல் பண்ணிக்கோங்க, கூல் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கு வெளியெடுக்கணும். இல்லாட்டி அது உடஞ்சிரும், இல்லாட்டி ஒட்டிக்கும், ஸ்டிக்கியாக வந்து அதில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எதுவுமே ஒட்டவே இல்லை. இப்போ வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஹார்ட் ஷேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு எங்கிட்ட ஹார்ட் ஷேப் கட்டர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் கட் பண்ண போகிறேன், அது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஹார்ட் ஷேப் கட்டாக, அதை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக உடையாமல் வரும். இப்போ சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கேக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சென்டர் கேக் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம் அதையெல்லாம். உங்களுக்கு வந்து ஹார்ட் ஷேப் வேணும்னா ஹார்ட் ஷேப் எடுத்துக்கலாம். என்னென்ன ஷேப் வேணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து அமேசான்லேயே கிடைக்குது, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இன்னும் நிறையா ஷேப்ஸ் இருக்குது, சர்க்கிள், அதுக்கப்புறம் ஹார்ட், அதுக்கப்புறம் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ்க்கு வந்துட்டு கட்டர் வந்து அதுலேயே கிடைக்குது. ஒரு காம்போ பேக் மாதிரி இருந்தது, நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹார்ட் ஷேப் பனானா சாக்லேட் கேக் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது கேக்கு. நீங்கள் வந்து பாம் சுகர் போடுறங்காட்டி வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து நம்ம நல்லா மிக்சியில் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது அதோடய ஸ்வீட்னஸ் நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் பாம் சுகர் இன்னொரு கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ஒயிட் சுகர் போடாதீங்க. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.